இன்னைக்கு நான் என்ன டிஷ் செய்ய போறேன் அப்படினா ஒரு லஞ்ச் மெனு தான் செஞ்சு காமிக்க போறேன். இந்த லஞ்ச் மெனு வந்துங்க ரொம்ப வித்தியாசமானதுங்க. உடம்புக்கு ரொம்ப சத்தான ஆரோக்கியமான ஒரு லஞ்ச் மெனுங்க. இதல நான் என்னென்ன பொருள் சேர்க்கறேன் எப்படி செய்யறேங்கறத இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. இதல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படினா நோ ஆயில் நோ பாயிலிங்க. அடுப்பும் பத்த வைக்க போறது இல்ல, எண்ணெயும் சேர்த்தறது இல்ல. அந்த மாதிரி ஒரு லஞ்ச் மெனு தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். நான் எப்படி செய்யறேங்கறத இந்த வீடியோ முழுவதும் பாருங்க. முதல்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃப்ரூட் சாலட் பண்ணிடலாங்க. அதுக்கு பாருங்க நான் என்னென்ன பழம் எடுத்து வச்சிருக்கிறேன்னா முலாம்பழம் எடுத்து வச்சிருக்கிறேங்க, உலர் திராட்சைங்க ரெண்டு வகையான திராட்சை எடுத்து வச்சிருக்கிறேங்க, மாதுளம் பழம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேங்க, பேரிச்சம் பழம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. பாருங்க ஃப்ரூட் சாலட்டுக்கு வந்துங்க இன்னைக்கு நான் பால் சேர்க்கறது இல்லைங்க. அதுக்கு பதிலா என்ன செய்யலாம்னு இருக்கிறேன்னா நல்ல வர தேங்காய்ங்க ஒரு மூடி எடுத்து செரவி வச்சிருக்கிறேங்க. இது ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. பாருங்க தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு ஆட்டிக்கலாம். தேங்காய் பாலுக்கு பாருங்க தேங்காய் அரைச்சாச்சுங்க. இப்ப பிழிஞ்சு பால் எடுத்துக்கலாங்க. பழம் எல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. பாருங்க இப்படி சின்ன சின்ன பீஸ கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேரிச்சமெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. இதையெல்லாம் ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாங்க. பாருங்க உலர் திராட்சையை மட்டும் கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்க நாட்டு சக்கரைங்க கொஞ்சமா இப்படி மேல தூவி விட்டுக்கோங்க. இந்த ஃப்ரூட் சாலட்டுக்குங்க நான் என்ன பண்ண போறேன்னா பால் சேர்க்கலைங்க, தேங்காய் பால் தாங்க எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த தேங்காய் பாலை இதோட சேர்த்திடலாங்க. பாருங்க தேங்காய் பால் ஊத்திட்டு மறுபடியும் கொஞ்சம் நாட்டு சக்கரை இப்படி மேல தூவி விட்டுருங்க. தூவிட்டு நல்லா ஒரு கலர் கலக்கி விட்டுருங்க. பாருங்க நல்லா இந்த தேங்காய் பால்ல கலந்து விட்டுருங்க. அப்பதாங்க பால்ல நல்லா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஊறுங்க. இந்த மாதிரி கலக்கி அப்படியே வச்சிருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுட்டுங்க. சாலட் ரெடிங்க. என்னங்க இன்னைக்கு மதியம் வந்து லஞ்சுக்கு வந்துங்க சாம்பார் எல்லாம் ஒண்ணு வைக்கலைங்க. சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி ஒரு சட்னி தாங்க செய்ய போறேன். அதாவது இந்த கோயில் எல்லாம் செய்வோம் இல்லைங்களா, பொங்கல் எல்லாம் வைக்கிறப்ப ஒரு சட்னி செய்வோம் இல்லைங்களா, அந்த சட்னி தாங்க நான் இன்னைக்கு செய்ய போறேன். இந்த சட்னிக்கு அளவுகள் சொல்ற பாருங்க. ஒரு மூடி தேங்காய்ங்க செலவி வச்சிருக்கிறேங்க. அதுக்குங்க பிஞ்ச் அளவு புளி சேர்த்திக்கிறேங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலைங்க, இஞ்சி பாருங்க ஒரு சின்ன பீஸுங்க, பச்சை மிளகாய் ரெண்டுங்க, கருவாப்பிள் வந்துங்க ரெண்டு இருக்குங்க, கல் உப்புங்க தேவைக்கு. பாருங்க இதைய நம்ம ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி எடுத்துட்டு வந்துக்கலாங்க. இதுக்கு தண்ணி எல்லாம் ஒன்னும் வேண்டாங்க, சாதத்துக்குங்கிறதுனால கெட்டியா ஆட்டி எடுத்துக்கலாங்க. சட்னி ஆட்டியாச்சுங்க, தண்ணி எல்லாம் ஒன்னும் வேண்டாங்க. அடுத்தது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னாங்க மோர் குழம்பெல்லாம் வெப்பம் இல்லைங்களா. வெள்ளரிக்காய் பாருங்க, இந்த வெள்ளரிக்காயில மோர் பச்சடி செஞ்சுக்கலாங்க. இந்த காயை என்ன பண்றோம் அப்படின்னா பொடியா கட் பண்ணிக்கலாங்க. காய் கட் பண்ணியாச்சுங்க. வெள்ளரிக்காய் பாருங்க இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டுங்க கொஞ்சமா சால்ட்டுங்க. பாருங்க கொஞ்சம் இப்படி மேல சால்ட் தூவிடுங்க. தூவிட்டுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துங்க எலுமிச்சை சாறு இப்படி ஊத்திடுங்க. ஊத்திட்டு நல்லா இப்படி கலக்கி அப்படியே பத்து நிமிஷம் விட்டுருங்க. எதுக்கு இந்த மாதிரி லெமன் ஊத்தி ஊற வைக்கிறது அப்படின்னாங்க, நம்ம ஒண்ணு வேக வைக்க போறது இல்லை இல்லைங்களா. இப்ப இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகுன்னா அதுல ஊறிங்க அந்த புளிப்பு தன்மையில ரொம்ப சாஃப்ட் ஆயிருங்க. அதுக்குதான் நம்ம இந்த மாதிரி செஞ்சிருதுங்க. வெள்ளரிக்காய் பாருங்க பத்து நிமிஷம் ஆச்சுங்க லெமன் ஜூஸ்ல ஊறி. பாருங்க எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிருச்சுங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா இந்த லெமன் ஜூஸ் இருக்கிறீங்களா கொஞ்சமா அதை வடிச்சிருங்க. பாருங்க வடிச்சிட்டு சீரகத்தூள் கொஞ்சமா சேர்த்திக்கோங்க, பெருங்காயத்தூள் கொஞ்சங்க, இஞ்சிங்க ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்திக்கோங்க, உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோங்க, மல்லித்தலையும் கருவேப்பிலையும் பொடியை கட் பண்ணியிருக்கிறோம் அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மோர் பாருங்க கெட்டியா எடுத்து வச்சிருக்கேன், அந்த மோரை இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலக்கி விடுங்க. இவ்வளவுதாங்க வெள்ளரிக்காய் மோர் பச்சடி ரெடிங்க. அடுத்தது என்ன செய்ய போறோம் அப்படின்னாங்க பொரியல் மாதிரி வெஜ் சாலட் பண்ண போறேங்க. அதுக்கு நான் என்ன எடுத்து வச்சிருக்கிறேன்னா ரெண்டு கேரட் வந்துங்க காய் துருவுறதுல துருவி வச்சிருக்கிறேங்க, மாங்காய் வந்துங்க அதே மாதிரி பச்சை மாங்காய துருவி வச்சிருக்கிறேங்க, வெள்ளரிக்காய் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க, பச்சைப்பயிறு வந்துங்க முளக்கட்டிய பச்சைப்பயிருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன், கொஞ்சம் இஞ்சி துருவல் வச்சிருக்கிறேங்க, கருவாப்பில் மல்லித்தலை எடுத்து வச்சிருக்கேங்க. பாருங்க வெஜ் சாலட் பாருங்க கேரட் துருவி வச்சிருக்கிறேன் இல்லைங்களா, அதையும் ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாங்க. அடுத்ததுங்க வெள்ளரிக்காய்ங்க, வெள்ளரிக்காயும் சேர்த்திடலாம்.
கட்டிய பச்சை பயிருங்க அதையும் சேர்த்துக்கலாங்க. பாருங்க இஞ்சி வந்துங்க ஒரு பிஞ்ச் அளவு போட்ட போதுங்க. அடுத்தது மாங்காங்க அதையும் சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து என்ன செய்யறீங்கன்னா காய் துருவுறோம் இல்லைங்களா அதுல துருவிக்கோங்க. அடுத்ததுங்க கருவேப்பிலை ஒரு இருக்குங்க கையில கிள்ளி போட்டுருங்க. இப்படி பாருங்க இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்துங்க குருமிளகுங்க குருமிளகு தூளுங்க லைட்டா போட்டுக்கோங்க. போட்டுட்டு மல்லித்தலைங்க அதையும் இதோட சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கும் போதுங்க இந்த காரம் உப்பெல்லாம் வந்து நல்லா இந்த காயில இறங்கிருங்க. சூப்பரா இருக்குதுங்க வாசனை. இந்த மாங்காயுடைய வாசனை அந்த இஞ்சியுடைய வாசனை எல்லாங்க சும்மாவே சாப்பிடலாம். அப்படி இருக்குங்க. வெஜ் சாலட் ரெடிங்க. இவ்வளவுதாங்க. பாருங்க அடுத்தது பச்சை புளி வச்சு ரசம் செஞ்சுக்கலாங்க. பாருங்க அதுக்கு கொஞ்சமா புளி ஊற வச்சிருக்கிறேங்க. இந்த ரசத்துக்கு வந்துங்க கொஞ்சம் புளி உரப்பா இருக்கணுங்க. பாருங்க ஊற வச்ச புளியே இப்படி நல்லா பிசைஞ்சிருங்க. கையிலயே நல்லா வடிகட்டிக்கோங்க. பாருங்க ஒரு தடவை பிசைஞ்ச பிறகு மறுபடியும் என்ன செய்யறீங்க அப்படின்னா இந்த ரசத்துக்கு தேவையான கல் உப்பு இதோட சேர்த்திடுங்க. சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்படி பிசையும் போது என்ன ஆகுன்னா அந்த புளி எல்லாம் வந்துருங்க. புளி நம்மளுக்கு கம்மியா செலவாகுங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு கையில வடிகட்டிக்கோங்க. அடுத்ததுங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. அதை இதோட சேர்த்திடலாங்க. பாருங்க இப்படி போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா புளி அதை கொஞ்சமா விட்டுக்கோங்க. விட்டுட்டுங்க இப்படி நல்லா கையில பிசைஞ்சிருங்க. பிசையும் போது இந்த வெங்காயத்துடைய வாசனையும் அந்த பச்சை மிளகாயுடைய காரம் எல்லாம் நல்லா புளியில இறங்குங்க. ரசம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கரைச்சி வச்ச புளியோட சேர்த்திருங்க. சேர்த்திட்டுங்க பச்சை கருவேப்பிலை இப்படி கையில கிள்ளி போட்டுருங்க. மல்லித்தலையும் அப்படிதாங்க கையில கிள்ளி போட்டுருங்க. சீரகம் குறுமிளகு பூண்டு இதெல்லாம் வந்துங்க இடிக்கல்லில் போட்டு இடிச்சிருக்கிறேங்க. அதை இதோட சேர்த்திடலாங்க. சேர்த்திட்டு நாட்டு சக்கரைங்க ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்திக்கோங்க. இந்த ரசத்தோட சேர்த்திட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டுங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் அளவா இருக்குதானே. இந்த சக்கரை போடுறதுனால இந்த ரசம் வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. அந்த புளிப்புக்கும் இனிப்புக்கும் ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. சாதத்துக்கு வந்து நம்ம வேக வைக்க போறது இல்லை இல்லைங்களா. அதனால என்ன செய்யறோம் அப்படின்னா அவல் எடுத்திருக்கிறேங்க. லேசான அவல் எடுத்திருக்கிறேங்க. இப்போ நம்ம இந்த அவல ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறிக்குங்க. கழுவும் போது இப்படி நல்லா பிசைஞ்சு கழுவிடுங்க. ரெண்டு தடவை கழுவியாச்சுங்க. அஞ்சு நிமிஷம் ஊறுட்டுங்க. டுடே சூப்பரான லஞ்ச் மெனு ரெடிங்க. நான் அதுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா அரிசிக்கு பதிலாங்க நான் அவல் ஊற வச்சிருக்கிறேங்க. இந்த அவல்ல அவ்வளவு சத்து இருக்குதுங்க. கால்சியம் சத்து இருக்குது, நார் சத்து இருக்குதுங்க, எளிதில் ஜீரணம் ஆகக்கூடியதுங்க. தேங்காய் பால்ல ஃப்ரூட் சாலட் பண்ணிருக்கிறேங்க. அதுல பாருங்க பழங்கள்லாம் நல்லா இந்த தேங்காய் பால் ஊறி அவ்வளவு டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்குதுங்க. பொரியலுக்கு பதிலா வெஜ் சாலட் பண்ணிருக்கிறேங்க. கேரட்டு மாங்காய் வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டு இந்த கோடை காலத்துக்கு தகுந்த மாதிரி வெஜ் சாலட் பண்ணிருக்கிறேங்க. சாதத்துக்கு ஏத்த மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேங்க. பச்சை புளி ரசங்க. மோர் வெள்ளரிக்காய் பச்சடி செஞ்சிருக்கிறேங்க. அது அவ்வளவு டேஸ்டா அவ்வளவு மனமா இருக்குதுங்க. கெட்டி தயிருங்க. இன்னைக்கு லஞ்சு மெனு வந்துங்க அடுப்பும் பத்த வைக்கல ஆயிலும் ஊத்துல வித்தியாசமான ஒரு லஞ்சு மெனு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இதுல என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா இது நீங்க சாப்பிடும் போது காய்கறி எல்லாம் நல்லா மென்னு சாப்பிடணுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க.